ஹி காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் டெய்லி மேக்கப் லுக் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து என்ன மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிலினஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசர். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், இது வந்து ஆயிலியாலாம் இருக்காது, ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது அவங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து. ஸோ இப்போ இது என்னோட ஃபேஸ் அண்ட் கழுத்தில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட லிப்ஸை வந்து நான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லிப்போம் எடுத்திருக்கேன். லிப்போம் வந்து நம்ம லிப்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும், ஏன்னா லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கும் அண்ட் வந்து ரொம்ப டார்க் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லிப்பாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீம் கண்டிப்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணணும், டெய்லி மேக்கப் அப்படின்றனால நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீம் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சன் டேன்லாம் அதிகமாக ஆகாமல் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஜன் அல்ட்ரா ஷீர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது வந்து சூட் ஆகுமோ அந்த சன்ஸ்க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக வந்து ஸோ சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்பிஎஃப் வந்து 50+ இருக்கிற சன்ஸ்க்ரீமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு அளவுக்காவது வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆகாமல் இருக்கும், நம்ம ஸ்கின்லேயே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீமை வந்து நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேசர் க்ளோ ஹிமாலயாவிலேருந்து. இப்போ நம்ம எந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை டைரெக்டாக எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி கையில் நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் இது என்னோட கழுத்துலேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் ஃபேஸ்க்கு எந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணுவீங்களோ அந்த க்ரீம் வந்து சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுடர், காம்பாக்ட் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா காம்பாக்ட் பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நார்மலாக வந்து நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அந்த க்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும், இல்லைனா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பவுடர் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்க்ளேயர்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஐப்ரோ பென்சில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி வந்து நம்ம ஐப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது, ஒரு மாதிரி நேச்சுரல் லுக் கிடைக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேடு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கிலேருந்து என்னோடய ஐப்ரோவில் வந்து கவர் பண்ணாமல் மிட்லேருந்து வந்து நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் பிளாக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணணும், இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி என்னமோ வந்து நம்ம ஐப்ரோவில் வந்து எதுவும் அப்ளை பண்ணியிருக்கோம் ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப ஒரு மாதிரி அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிளாக் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அவுட் சைட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக் மட்டும் நான் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் ஒரு கலர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கலரையும் வந்து நான் மெர்ஜ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸில் வந்து நான் கவர் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஒன்லி வந்து ப்ரௌன் கலரே வந்து யூஸ் பண்ணி ஐப்ரோ ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும், அந்த ஐப்ரோஸ் வந்து ரொம்ப அழகாகவும் தெரியும். ஸோ அதுக்காக தான் .
ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக்கு மூவ் ஆன் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து ரெண்டு வந்து யூஸ் பண்ணுவேன், ரெண்டு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க லிப்ஸுக்கு வந்து லாக்மியில் வந்து பீச் கலரில் இருக்கக்கூடிய க்ரையான்ஸ் பென்சில் மாதிரி இருக்கும் அது, அந்த இது வந்து நான் யூஸ் பண்ணேன். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டியிலேருந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக ஒரு கலர் இருக்கும், அந்த கலரை வந்து நான் மேலே இருக்க லிப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ரெண்டையும் வந்து நல்லா மெச் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றத நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் லிப்ஸ்க்கு வந்து எந்த கலர் வந்து சூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலர் லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்து நம்ம டெய்லி மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறோம்னா பண்ணலாம், பட் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட ஐப்ரோ லேஷஸ்லாம் கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மஸ்காரா ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுறேன். நம்மளோட லேஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக தெரியும். ஸோ அதுக்காக மட்டும்தான். அண்ட் இப்போ நான் வந்து மஸ்காராவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து அவ்வளோவா வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து குட்டியான ஒரு பாட்டிலில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்லி கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஏரில் மட்டும்தான் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். மேலே வந்து நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ எப்பவுமே கீழே மட்டும் நான் வந்து நல்லா கவர் பண்ணிக்குவேன். நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு அது அப்ளை பண்ணுறது வந்து அவ்வளோவா நல்லாயிருக்காது. ஸோ அதனால் வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்லி கீழே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா டாக்கா. அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க காஜல் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோன்னா ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். டெய்லி மேக்கப்பில் ஐஷேடோக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன் இல்லையா, அந்த லாக்மியோட பீச் கலர் க்ரையான்ஸ் அந்த பென்சிலை எடுத்து கொஞ்சமாக அதிலிருந்து எடுத்து என்னோடய கண்ணில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், பிங்கிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், கண் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணுறனா பண்ணலாம், இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நம்ம டெய்லி சிம்பிள் மேக்கப்புக்கு வந்து இதுவே வந்து போது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக ஒரு பொட்டை வச்சு இந்த மேக்கப்புக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சிம்பிள் ஆன மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி மேக்கப் ரொட்டீனாக வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மேக்கப் தான், பட் கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும், வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். ரொம்ப ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பேஸெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீன் நிறைய இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.